என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த ஆவேசம் உன்னிடத்தில்? உன்னையும் நீ சந்திக்கும் பிரச்சனைகளையும் நான் உன் சாயப்பா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா? என் பிள்ளைகள் என் பெயரை நினைத்தாலே கண்முன்னர் தோன்றுவேன். அப்படி இருக்கையில் நீ என் பெயரை உச்சரித்து அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? உன் சூழ்நிலைகள் உன்னை நிலைத்தடுமாற வைக்கின்றது. ஏதேதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கின்றது. உன் மனநிலை அழகிய கோலங்களாயிருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கின்றது. புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் செயல்படும் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். அதனால் உன் மனதில் மேல் திரையா உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமுடியை இடு. உன் எண்ணங்கள் தெளிவாகும், சிந்தனைகள் வலுப்படும், மனம் அமைதியடையும், புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும். மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும். குழந்தையே, உன்னிடம் சாயப்பா உன் ஆத்மாவாகவே, உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன். நீ எதற்கும் கலங்காதே. நான் உன் சாயப்பா இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாயிருக்கும். விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவேன். உன்னில் உன் சாயப்பா இருந்து அனைத்தையும் மாற்றித்தருவேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ, நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். குழந்தையே, கலங்காதே, என்னை நம்பு. தடுமாறும் போதும் தவறி விழும் போதும் கூச்சலிடாமல் இரு குழந்தையே, ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது. எதிர்த்து வாழ், ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழாதே. புழுவாயிருக்கும் வரை தள்ளி நிற்கும் உலகம் பட்டாம்பூச்சி ஆனப்பின் ரசிக்க வர்ணிக்க பிடிக்க பின்தொடர்கின்றது. சில மனிதர்களின் குணமும் இப்படித்தான் குழந்தையே. தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல குழந்தையே. ஒரு கடிகாரம் நேரத்தை காட்டும், பல கடிகாரம் குழப்பத்தை கூட்டும். அவரவர் மூக்கு அவரவர் முகத்தில் இருந்தால் யாவரும் நலமே. மாற்றவும் முடியாது ஏற்கவும் முடியாத வாழ்க்கையில் சகிப்பதே வழி குழந்தையே. கலங்காதே, வழித்துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். வேண்டாத சிந்தனை மகிழ்ச்சியின் தடுப்பணை என்பதை புரிந்துகொள். மருந்தால் சில மறந்தால் சில காயங்கள் சரியாகும். குருடராய் சில நேரம் செவிடராய் சில நேரம் ஊமையாய் சில நேரம் இருந்தாலே வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். வாழவும் பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அஞ்சியும் வாழாதே, பிறரிடம் கெஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ். வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே பேர். ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர், மற்றொருவர் எல்லோர் பேச்சையும் கேட்பவர். அள்ளிக்கொடு, அதில் தவறில்லை. ஆனால் உனக்கு கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள். ஏனெனில் உனக்கு தேவை எனில் அள்ளி சென்றவர் கிள்ளி கூட தருவதில்லை. ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடு. ஒரு உண்மையான உறவு கிடைத்தால் உலகம் உன் கையில் தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள். வாழ்க்கை அழகானதாக மாறும். நேரத்திலும் நேர்மையாக இருப்பதிலும் கவனமாக இரு. தவறு விட்டுவிட்டால் மறுவாய்ப்பு கிடைக்காது குழந்தையே. நீ விரும்பியதை உனக்கு வழங்கப் போகின்றேன். எதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப் போகின்றது. கவலைப்படாதே, நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால் தான் நடக்கின்றது என்று புரிந்து கொண்டு அந்த சூழலை விட்டு நகர்ந்து வா. எல்லா காரியங்களுக்கும் நீயே பொறுப்பாளி என எண்ணாதே குழந்தையே. நீ உரிமை கூறும் ஒன்று உன்னிடமே நிபந்தனையுடன் நிரந்தரமாக வந்து சேரும். குழந்தையே, என் அருளாட்சியா, உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே. மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், நிம்மதி நிலைத்திருக்கும். அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர். செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும். உன்னை கெடுக்க 1000 கைகள் இருக்கலாம், ஆனால் உன்னை வளர்க்க எனது ஒரு கை போதும் என்பதை மறவாதே. கோபத்தில் பொறுமையை இழக்காதே, வேகத்தில் வார்த்தையை விடாதே, கவலையில் கண்ணீர் விடாதே, பழகியவரை பாதியில் விடாதே.
விலகியவரை ஒருபோதும் தேடி செல்லாதே. இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதையும் மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கு நல்லதே நடக்கும். எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். ஒருபோதும் வாழ்க்கையில் நிதானத்தை இழந்து விடாதே குழந்தையே. பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். எண்ணில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. நொடியில் அனைத்து மாறிவிடும் குழந்தையே. ஒரு பறவை உயிருடன் இருக்கும் போது எறும்பை சாப்பிடுகின்றது. பறவை இறந்த போது எறும்பு அதை சாப்பிடுகின்றது. வலியோர் வலியோரும் அல்ல, எளியோர் எளியோரும் அல்ல. நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் மாறலாம் குழந்தையே. எதிர்த்து பேசவும் சற்று கற்றுக்கொள். இல்லையே உன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதையே மறந்து விடுவார்கள். செய்யும் செயல் பெரிதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. சிறிய செயலாக இருந்தாலும் அதை அன்புடன் உடனடியாக செய்வது தான் சிறந்தது குழந்தையே. உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம். ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி அதிகம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். அன்பு குழந்தையே, சுயநலம் நிறைந்த மனிதர்கள் வாழும் உலகம் இது குழந்தையே. சற்று விழிப்புடனே இரு. கற்றது மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டது ஒருபோதும் மறக்காது. நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம். உள்ளத்தில் தூய்மை இருக்குமானால் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் நெருக்கம் அதிகமாக உண்டாகும். என்னை தரிசி, உணர்ந்து கொள், நேசி, சரணடை. இதைவிட வேறெந்த உணர்வும் புனிதமானது அல்ல குழந்தையே. எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும். என்னை நம்பு. நான் உனக்காக இருக்கும் போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே. நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும். பொறுமையாக இரு. நீ நினைத்தது நடக்கும். கலங்காதே. ஏதோ ஒன்றிற்காக வாழ முயற்சி செய். அமைதியாக இரு. எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு. இந்த மூன்றும் உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலை நீ உணரும் கடவுள் குழந்தையே. உன் மனபாரத்தை நான் உணர்வேன் குழந்தையே. ஏமாற்றமடைந்த உனக்கு வார்த்தைகளில் ஆறுதல் கூறுவதால் நீ இழந்தது கிடைக்கப் போவதில்லை. ஆனால் உனக்கு வேறு ஒரு விதத்தில் நியாயமான ஒன்று கிடைக்க செய்வேன். வருந்தாதே. உன் கர்ம வினையின் தாக்குதல் குறைந்து கொண்டிருக்கின்றது. எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக் கொள்வது இயல்புத்தான் குழந்தையே. ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே. உன் எண்ணங்களை நேர்மறையில் கொண்டு வா. எல்லாம் சரியாகும். எதிர்மறையை தகர்த்து விடு. உன் வாழ்க்கை என் பொறுப்பு. உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். விமர்சனங்களை காதில் போடுவதை விட காலில் போடுவதே முன்னேறுவதற்கான சிறந்த வழி. இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு, இப்படியே இருந்து விடுமோ இந்த வாழ்க்கை என்ற கவலை சிலருக்கு. கலங்காதே. காலம் என்பது என் கையில் இருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நம்பிக்கை இழந்தவன் வாழ்வில் வெல்வது கடினம். நம்பிக்கையுடன் இருப்பவன் வாழ்வில் வீழ்வது கடினம். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ கேட்டது கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும். சிறப்பான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்துடன் வாழப் போகின்றாய். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். நீ ஒருபோதும் தனிமையை உணர மாட்டாய். என் சாய் சச்சரிதத்தை படி. உன் கேள்விகளுக்கான பதில்கள் அதில் உண்டு. எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் நீ ஒப்பிட வேண்டாம். உனக்கு ஏதாவது வேண்டுமென்றா என்னிடம் கேள். உனக்காக நான் அதை நிறைவேற்றி தருவேன். உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்றாலும் உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை காக்கும் குழந்தையே. உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். நானே ஒரு மனிதரை அழைத்தாலன்றி யாருமே என் அருகில் வர முடியாது. ஷீரடிக்கு வருவது, இங்கு தங்குவது, கிளம்புவது என அனைத்துமே என் விருப்பப்படித்தான் நடக்கின்றது. என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவது எனது கடமை குழந்தையே. உன்னை நிற்கதியாய் நான் விடமாட்டேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. மனம் தளராதே. நடக்கவே நடக்காதா அப்பா என
நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும். ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே, சற்று அமைதியாக இரு. அனைத்தையும் நான் நல்லதாகவே செய்து கொடுப்பேன். எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால்தான் அடைய முடியும். நீ முயற்சி செய், நான் அதை வெற்றி பெற செய்வேன். நம்பிக்கையோடு இரு. வழியிலும் வாழ்விலும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே உனது விருப்பங்கள் என்னால் நிறைவேற்றப்படும். எந்த வழி உன்னை இதுவரை துன்பத்தில் ஆழ்த்தியதோ அதே வழி இன்பத்திலும் உன்னை ஆழ்த்த காத்திருக்கின்றது. மற்றவர்களை காயப்படுத்தும் புன்னகையை விட யாரையும் காயப்படுத்தாத மௌனம் சிறந்தது. மனம் என்பது கண்ணாடி போன்றது. என்ன நினைக்கின்றோமோ அதையே பிரதிபலிக்கும். என்றும் நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள் குழந்தையே. நீ எப்போது நான் தான் கதி என்று என்னிடம் சரண் அடைந்தாயோ அந்த நொடியில் இருந்து நீ என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். அனைத்தும் என் அனுமதியுடன் தான் நடக்கின்றது. உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அனைத்து உதவிகளும் உன்னை தேடி வரும். இனி உன் குடும்பத்துடன் சுபிக்ஷமாக வாழ்வாய். வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே. எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்துப்பார். அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. யாராவது என்னிடம் இருந்து வெறும் கையுடன் சென்றிருக்கின்றார்களா? பிறகு நான் உன்னை காலியாக அனுப்புவேன் என்று ஏன் நினைக்கின்றா? நீ விரும்புவதை நான் தருகின்றேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்வது எனது பொறுப்பு தங்கமே. கலங்காதே. மனதில் பட்டதை வெளியில் சொல்வதா சில நேரம் பிரச்சனை முடிகின்றது. பல நேரங்களில் பிரச்சனையே அதனால் தான் வருகின்றது. கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல். உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார். என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டே இருப்பதை விட சற்று முயற்சித்து பார். கிடைத்தால் வெற்றி, இல்லையேல் அனுபவம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைத்தான் குழந்தையே. ஒருமுறை அழுது பார், சோகம் குறையும். ஒருமுறை கத்திப்பார், கோபம் குறையும். ஒருமுறை சிரித்துப்பார், பாரம் குறையும். ஒருமுறை விலகிப்பார், நேசம் புரியும். பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரா எதையும் சாதிக்க முடியும். நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுகளுக்காகவும் இறங்கி சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள். சகுனிகள் நிறைந்த உலகம் இது குழந்தையே. சத்தியத்தை மட்டும் நம்பி புண்ணியம் இல்லை. சிறிது சாணக்கிய ஞானமும் வேண்டும் வாழ்க்கையை வாழ்வதற்காக. யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை கண்டிப்பாக அடைந்தே தீருவார்கள். எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதே. பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் குழந்தையே. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா? இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன். நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை. உனக்கு வர வேண்டியது வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும். மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே. உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா. என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்து வை. பொறுமையோடு இரு. உன் பிரார்த்தனை என்றும் வீணாகாது. வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன் அருகில் நான் இருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் குழந்தையே. சாகி 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 என்று மட்டும் என் நாமத்தை சொல்லி உறங்கு. நிம்மதியாக உறக்கம் வரும். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. நீ எல்லாம் எனக்கு சமமா என ஏளனமாக பார்ப்பவரிடம் நான் உனக்கு சமம் அல்ல, சற்று மேலே என்று உணர்த்தும்படி ஒரு வாழ்க்கையை நீ கண்டிப்பாக வாழ்வாய் குழந்தையே. நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான நல்ல நாள் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.